ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம வெஸ்ட் வெர்ஜினியாவில் ஒரு வெக்கேஷன் ஹோமை தான் நம்ம வந்து டூர் பார்க்க போகிறோம். வீட்டுக்கு வெளியில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நல்ல அழகாக மரம் வச்சுருக்காங்க, வீட்டுக்குள்ளேயும் நல்ல அழகாக ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயும் பார்க்க போகிறோம், வெளியிலையும் பார்க்க போகிறோம். நீங்களும் வாங்க என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே வாங்க, இப்போ நம்ம வந்து உள்ளே போய் வீடை சுற்றி பார்க்கலாம். ஸோ வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாயரு, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷூவெல்லாம் போட்டுக்கிட்டு, இதில் வந்து ரெண்டு சேர்ஸ் போட்டிருக்காங்க நல்லா டெக்கரேட்டிவாக, நல்ல ஒரு லைட்டு சாண்ட்லியரு. அதே நீங்கள் இந்த சைடு திரும்பினீங்கன்னா இதில் வந்து கோட் கிளாசட். ஆக்சுவலாக இது வந்து வெக்கேஷன் ஹோம்னால இதில் வந்து நிறைய க்ளீனிங் சப்ளைஸ் வைக்கிற மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. யூஸ்வலாக இது வந்து கோட் போடுற கிளாசட்டு. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் ஃபாயரு. இப்போ நம்ம கதவை மூடிட்டு அடுத்த ரூமுக்கு போகலாம். ஸோ உள்ள வாங்க. இப்போ பார்த்தா இது வந்து லிவிங் ரூம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஹை சீலிங் வச்சு மேலே ஃபுல்லாக உட்டடு. இங்கே இது வந்து ரொம்ப குளிரான ஏரியானால இதில் வந்து ஒரு ஃபயர் பிளேஸ் இருக்குது. ஸோ இது அப்பத்துலேருந்தே போட்டிகிட்ருக்கனால நல்லா வார்மாக இருக்குது. இப்போ வெளியில் வந்து பயங்கர குளிர், உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா வார்மாக ஃபயர் பிளேஸ் போட்டுக்கு. இது வந்து எலக்ட்ரிக் ஆக்சுவலாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் கேஸு. ஸோ ஆன் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் வந்து மேண்டல். இது வந்து யூஸ்வலாக கொஞ்சம் லோவாக இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே டிவியை கனெக்ட் பண்ணுவாங்க, பட் இது கொஞ்சம் ஹையராக இருக்கனால சும்மா டெக்கரேட்டிவ் பீஸ் வச்சுருக்காங்க. யூஸ்வலாக மிரர் வைப்பாங்க, ஏதாவது டெக்கரேட்டிவாக வைப்பாங்க. ஸோ டிவி வந்து சைடில் வச்சுருக்காங்க இங்கே. ஸோ அழகாக சோஃபாலாம் போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உட்டட் வச்சு பாருங்களேன், இந்த சன் ரூம் மாதிரி நல்லா வெளிச்சமாக வர்றதுக்கு வந்து சன் விண்டோஸ் வச்சுருக்காங்க பாருங்க. இது வந்து கொஞ்சம் சன் ரூம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, பட் வந்து லிவிங் ரூம் இது. ஸோ இது வந்து ஓப்பன் ஃப்ளோர் பிளான். ஸோ அதனால் கிச்சனு டைனிங் ரூம் நீங்கள் எல்லாமே இங்கேருந்தே பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம வந்து கிச்சனில் வந்து இப்போ வந்து ஈவினிங் வந்து டின்னர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ கிச்சனில் வந்து இது வந்து என்செலாடா கேஸ்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. என் ஹஸ்பண்டோடைய தங்கச்சி தான் பண்ணாங்க. ஸோ எல்லோரும் உள்ளே ஓடிட்டாங்க வீடியோ எடுக்கணுன்னு செஞ்சு வச்சுட்டு. ஸோ இது வந்து இன்னும் அவனுக்குள்ளே போகணும், முக்காவசி ரெடி. இன்னும் வந்து இன்னும் அவனுக்குள்ளே போட்டால் ரெடி ஆயிரும் டின்னர் வந்து. ஸோ நாங்கள் தான் வந்து எல்லாத்தையும் அப்படி போட்டு வச்சுருக்கோம். ஸோ இது கிச்சன், நம்மளுக்கு எல்லாமே டிஷ்ஷஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. நம்ம வந்து குக் பண்ணி சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணி வெக்கேஷனை என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அப்புறம் ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது கொஞ்சம் ஓல்டு மாடல், சைட் பை சைடு டோர் ஃப்ரிட்ஜு. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரீசரு. அடுத்த சைடு வந்து ஃப்ரிட்ஜு. ஸோ நாங்கள் தான் உள்ளே ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்கோம் அவ்வளோத்தையும். ஸோ இது வந்து கிச்சனில் வந்து பேண்ட்ரி நம்மளுக்கு வந்து ஸ்டோரேஜுக்கு வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஸோ நிறையா திங்ஸ் வச்சுக்கலாம். இது வந்து பாருங்களேன், ஸோ இழுத்து நிறைய ஸ்டோர் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்குது, ட்ராயர் மாதிரி. ஸோ இந்த இது மாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இது வந்து பேண்ட்ரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் இருக்குது. ஸோ எல்லோரும் உள்ளே இருக்காங்க. ஸோ அந்த பெட்ரூமை நான் காட்டலை. கீழே நம்ம பேஸ்மெண்ட்டை போய் பார்த்துட்டு மேலே உள்ள பெட்ரூம்ஸை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரெண்டு வாஷர் ட்ரையர் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே கவர் பண்ணி டோர் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால இதில் வாஷர் ட்ரையர் இருக்க மாதிரியே தெரில, ஏதோ கிளாசட் மாதிரி இருக்குது. இதில் அதை மாதிரி ஒரு கோட் கிளாசட் தான், பட் இதுலேயும் ஸ்டோர் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாரும் பார்ப்பீங்க, தண்ணி பாட்டில் இதில் ப்ரெஸ் பண்ணோன்னே தண்ணி வரும். ஸோ இதில் வந்து பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா திறந்து வெளியில் போயிடலாம், டெக்கு இருக்குது. பட் இப்போ ரொம்ப குளிருது, ஸோ இப்போ திறக்க வேண்டாம். ஸோ நீங்கள் பின்னாடி பார்த்தாலே ரோடு இருக்கும், அதில் பின்னாடி நிறைய வுட்டட் ஏரியா அந்த மாதிரி நல்லா க்ரீனாக இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் சம்மர் ஆச்சுன்னா, இப்போ கொஞ்சம் காஞ்சிருக்கு மரங்கள் எல்லாமே. ஸோ நீங்கள் இங்கேருந்து உட்காந்து சாப்பிட்டுட்டே வெளியில் சீனிக்கு போய் பார்த்துட்டே சாப்பிட்லாம். இதுதான் வந்து டைனிங் ரூம் இங்கே.
இதில் வந்து ஒரே டைனிங் ரூம் தான் இந்த ரூம். இந்த வீட்டில் வந்து ஃபார்மல் கேஷுவல் எல்லாமே இது தான். இந்த வீட்டில் வந்து ஆக்சுவலாக 5 பெட்ரூம் இருக்குது. மேலே 2, கீழே 2, பேஸ்மெண்ட்டில் ஒன்று இருக்குது. பேஸ்மெண்ட்டில் வந்து பூல் டேபிள், அதுக்கப்புறம் ஹாட் டப் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் வந்து பார்க்குறதுக்கு. பூல் டேபிளில் யார் விளையாடுறான்னு வந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஃபேமிலியான ஒரு ஃபேஸ் விளையாண்டுட்டுருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து பேஸ்மெண்ட்டுக்கு போகலாம். வந்து பேஸ்மெண்ட்டு அண்டர் கிரவுண்டு. இது வந்து ஆக்சுவலாக வாக் அவுட் பேஸ்மெண்ட், பிகாஸ் இந்த வீடு வந்து ஒரு ஹில் சைடு இருக்கனால ஸ்லோப்பாக இருக்குது. அதனால் பேஸ்மெண்ட்டு. பூலில் யார் விளையாடுறேன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஃபேஸு. ஸோ இங்கேயும் ஒரு லிவிங் ரூம் இருக்குது பார்த்தா. ஸோ உட்காந்து டிவி பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. டடா, நம்ம மாஸ்டர் ஷெஃப். ஓகே, அங்கே வந்து பூல் டேபிள், இங்கே வந்து ஃபூட்பால் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேம் வச்சுருக்காங்க. ஸோ பேஸ்மெண்ட் வந்து முக்கால்வாசி என்டர்டெயின்மெண்ட், ஒரு ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரி இருக்கும் இங்கே. அதனால் சோஃபா போட்டு இங்கே ஒரு ஃபயர் பிளேஸ் இருக்குது. ஸோ இது வந்து பெட்ரூம் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஃபயர் பிளேஸ் இருக்குது. ஸோ நல்லா வார்மாக உட்காந்து டிவி பார்க்கணா பார்க்கலாம், புக் படிக்கணும்னா படிக்கலாம். ஸோ இது வந்து பேஸ்மெண்ட்டு. இல்லை வாக் அவுட் பேஸ்மெண்ட் இருக்கா, இல்லை ஒரு பெரிய சர்ப்ரைஸ் உங்களுக்கு. நீங்கள் எத்தனை பேரை பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரில. வாங்க அந்த சர்ப்ரைஸ் நம்ம என்னென்னு பார்த்துடலாம். ஸோ அதில் வந்து மாஸ்டர் ஷெஃப் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார். அதில் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஓ, இட்ஸ் கோல்டு. ஓகே, இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஹாட் டப்பு. இதில் வந்து ஒரு 5 பேர் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணி குளிக்கலாம், நல்லா சூடாக தண்ணி வச்சு. ஸோ இதில் வந்து ஜெட்டு மாதிரி நல்லா மசாஜும் பண்ணும். நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா மசாஜ் பண்ணும். ஒரு ஹோல் ஃபேமிலி உட்காந்து வந்து இதில் வந்து ஹாட் டப்பில் உட்காந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த ஹாட் டப் வச்சுருக்காங்க இங்கே. ஸோ இதை ரெண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஹாட் டப் வந்து ஒரு போனஸ் மாதிரி. ஸோ இதுதான் இந்த வீட்டோடைய ஹைலைட்டு. இங்கே வந்து ஸ்லோப்பாக இருக்கிறதுனால நம்ம வேறு ஒன்றும் ரொம்ப பண்ண முடியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வியூ வந்து பாருங்களேன், இவ்வளோ அழகாக இருக்குன்னு. அந்த சன்செட் ஆக போகுது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான வியூ. பட் ரோடும் இருக்குது, அதுக்கப்புறம் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான மவுண்டன் வியூ. சன்செட் பார்க்கலாம், சன்ரைஸ் பார்க்கலாம், உட்காந்து ரொம்ப அழகாக இருக்குது பேக்யார்டு வந்து. Why is your color in here? Are you leaving color in this pool? No. Good. That's how it's pool. I'm gonna swim towards you, okay? Okay. Should I run away? Huh? I can't see now. You should put your head, your ears underwater. It sounds like chaos. I've done it before, not from the bathtub, but I'm just like, when I open it sounds like the world's coming to an end or something. Like a blizzard. Yeah. Yeah, it sounds like absolute chaos. ஸோ மேலே உள்ள ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து கீழே உள்ளவங்ககிட்ட வந்து பேசுகிற மாதிரி நல்லா வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் மேலே வந்தீங்கன்னா பெட்ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே மேலே வந்தோடனே இது ஒரு லிவிங் ஏரியா மாதிரி வச்சுருக்கு. டிவி வச்சு நம்ம ரிலாக்ஸ் பண்ண பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக 5 பெட்ரூம்னால 5 ஃபேமிலி தங்குற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு பெரிய ஃபேமிலியில் மொத்தமாக வந்து உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம். இதுதான் ஒரு சின்ன சிட் அவுட் ஆக்சுவலாக. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூம் வந்து கிங் சைஸ் பெட் போட்டு பெரிய பெட் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் பெரிய பெட்ரூமாக இருக்குது. இல்லை உங்களுக்கு ட்ரெஸ் ஒன்று வச்சுருக்கு.
அதில் டிவி வச்சுருக்காங்க. எல்லா ரூமுக்குமே தனியாக டிவி இருக்குது, அப்புறம் தனியாக செப்பரேட் பாத்ரூம் இருக்குது. ஸோ யாரும் வெளியில் போய் எதுவும் பண்ணுறதுக்கு தேவையில்லை, உள்ளே ரூம்லே டிவி பார்த்துக்கலாம், குளிச்சிக்கலாம், அப்படி வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ரூமு, அப்புறம் ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி ஒரு கிளாசெட் இருக்குது. ஸோ இது வந்து நிறைய உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பில்லோ வேணும், டவல் வேணும்னா அந்த மாதிரி வச்சுருக்காங்க, ஃபேன் வேணும்னா அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு பெட்ரூமு இங்கே. ஸோ பாத்ரூம் வந்து ரெகுலர் பாத்ரூம் தான், இது டப்பு இது. ஸோ அங்கே அடுத்த பெட்ரூமே நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இது வந்து அடுத்த பெட்ரூமு, இதில் வந்து குயின் சைஸ் பெட்டு போட்டிருக்காங்க, கொஞ்சம் சின்ன பெட்டு. மற்றபடி எல்லாமே அந்த ரூம் மாதிரி தான். உங்களுக்கு இந்த தனியாக டிவி இருக்குது, ட்ரெஸ்ஸர் வச்சுருக்காங்க, ஒரு கிளாசெட் இருக்குது, அதுக்குள்ளே அதே மாதிரி டவல்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த பாத்ரூமும் அதே மாதிரி தான். ஸோ இதுதான் இங்கே உள்ள ஸ்டைல், வீடு காட்டேஜ் ஸ்டைலு. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக வுட்டு வச்சு வார்னிஷ் பண்ணி நல்லா அழகாக இருக்குது. இந்த வுட்டு ரூஃப் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ அதுதான் இந்த வீட்டோடைய ஹைலைட், ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா இங்கே கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால ப்ராபப்ளி உங்களுக்கு வந்து வுட்டு இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வார்மாக இருக்குன்னு வச்சுருக்காங்கன்னு நினைக்கேன் மேலே ரூஃபும். மற்றபடி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. நாங்கள் வெக்கேஷனை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன், என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பேஸ்மெண்ட்டு இதில் ரொம்ப பிடிச்சது வந்து ஹாட் டப்பு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ நீங்களும் உங்களுக்கு வந்து உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க, உங்களுக்கு என்னது பிடிச்சிருக்கு இந்த வீட்டில் அப்படி சொல்லிட்டு. சில பேர் கேட்பீங்க, எப்படி ரெண்ட் பண்ணால் எவ்வளோ இந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு. இது யூஸ்வலாக சீசனை பொறுத்து ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு ரேட் வச்சுருப்பாங்க. ஆவரேஜாக வந்து $300 to $400 பெர் டே அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெண்ட் இங்கே இருக்கும். ஸோ கொடுத்த காசுக்கு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நம்ம போயிடலாம். நீங்களும் வந்து இந்த வீடு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.